உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னது வக்கீல பாக்குறதுக்கா? எதுக்கு வக்கீல பாக்க போனா? வெற்றிய டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தால, அதுக்காக தான் வக்கீல் ஆபீஸ்க்கு போயிருக்கான். என்னமா சொல்ற? அவ ஏதோ கோவத்துலதான் அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சேன். ஆனா இப்ப சட்டப்படியே பண்ண போறாளா? ஐயோ, நீ முதல்ல அவளுக்கு போனை போட்டு கிளம்பி வர சொல்லு. சரிங்க. ஏ சக்தி, எங்க போயிட்டு வர? நீ வக்கீல பாக்க போனியா? இதெல்லாம் உனக்கு வேண்டாம் சக்தி. ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்னாச்சு சக்தி? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? போன இடத்துல ஏதாவது பிரச்சனையா? ஏய், நாங்க பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ அமைதியா இருக்க. வக்கீல பாத்துட்டு என்ன செஞ்சுட்டு வந்த முதல்ல அத சொல்லு. மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா. வாதனம், என்ன திடீர்னு வீடு தேடி வந்திருக்க? மீனாட்சி அம்மா, நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துருச்சுமா. என்னதனம்? அந்த ரங்கநாயகி அம்மா விஷம் குடிச்சிட்டாங்கம்மா. அவங்களை இப்ப ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? எதுக்காக விஷம் குடிச்சாங்க? நீங்க ஏதாவது விசாரிச்சு பாத்தீங்களா? சக்தியை டைவர்ஸ் பண்ண சொல்லி வெற்றி கிட்ட கேட்டாங்கம்மா. அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால விஷத்தை குடிச்சிட்டாங்கம்மா. அம்மா விஷம் குடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெற்றி தம்பி எங்க இருந்தோ ஓடி வந்து டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருமா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குமா. அதனாலதான் உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லிட்டு போலான்னு வந்தேம்மா. இப்ப என்ன பண்ண போறீங்க? ஐயோ அத்தை, அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. என்னமா சொல்றீங்க? விஷம் குடிச்ச மாதிரி நடிச்சீங்களா? ஏமா இப்படி ஒரு பொய்யான டிராமா போட்டு எங்களை எல்லாம் ஏமாத்துனீங்க? நீ டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடணும், அதுக்கு தான் இப்படி ஒரு டிராமா பண்ண. இல்ல இல்லம்மா, இது நீங்களா பண்ணிருக்கவே மாட்டீங்க. என்ன இப்படி எல்லாம் ஏமாத்துறதுக்கு உங்க மனசு இடம் கொடுத்திருக்கவே கொடுத்திருக்காதுமா. கண்டிப்பா இது இவளோட வேலையா தான் இருக்கும். இந்த பூஜா தாம உங்க மனசை கெடுத்து இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியத்தை பண்ண வச்சிருப்பா. ஆமா, நான் தான் அத்தைக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்போ நடந்து முடிஞ்சத பத்தி பேசாம இனிமே நடக்க போறத பத்தி பேசு. அத்தை இந்தாங்க, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல வெட்டிய கையெழுத்து போட சொல்லுங்க. அம்மா, இவ பேச்ச மட்டும் கேட்காதீங்கம்மா. இவ நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது பண்றவ இல்லம்மா. இவளெல்லாம் நம்ம கூட வச்சிருக்கிறதே தப்புமா. அம்மா, முதல்ல இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுங்கம்மா. அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இந்த டிராமாவுக்கு நீங்களும் உடந்தையா இருந்தீங்களா? அம்மா விஷம் குடிக்கலன்னு தெரிஞ்சும் எனக்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருக்கீங்களாப்பா. டேய், என்னடா இப்படி சொல்ற? இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாதுடா. உன்ன மாதிரி நானும் இவ விஷம் குடிச்சிட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தாண்டா நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா இப்போ தாண்டா தெரியுது இதெல்லாம் இவ போட்ட பிளான்னு தெரியுதுரா. அம்மா, இவ கூட சேர்ந்து என்னையும் அப்பாவையும் நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. சக்தியை பார்க்க போன என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு இதெல்லாம் டிராமான்னு சொல்லி என்ன நல்லா ஏமாத்திட்டீங்க. பூஜா கூட வெற்றி இதுல கையெழுத்து போடு. பேசு, நீ என்ன வேணாலும் பேசு. ஆனா நீ பேசணும் நினைக்கிறதெல்லாம் இருந்தா இதுல கையெழுத்து போட்டு அப்புறமா பேசு. வெற்றி, முதல்ல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. முடியாதுமா, என்னால முடியாதுமா. நீங்க என்ன மாதிரி நாடகாடி கேட்டாலும் நான் இதுல கையெழுத்து போடவே மாட்டேன்.
என் பேச்ச மீறி நடக்க மாட்டேன். நான் நீட்டின பேப்பர்ல கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடுவேன்னு நானும் தான் நம்பினேன். ஏண்டா, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? அத எல்லாத்தையும் நீ தானே ஒண்ணு இல்லாம பண்ண. சக்தி டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு நீங்க என்னத்த சாதிக்க போறீங்க? அதுக்கு என்ன அவசரம் இப்போ? முதல்ல உங்க மேல விழுந்திருக்கிற கொலப்படியை தொடச்சு எறிவோம். அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் யோசிக்கலாம். ஓ, அப்போ நீ அது வரைக்கும் அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டியா? ஏய், நீ பேசவே பேசாத. ஆமா, என் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? நீ யாரு? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு சும்மா இரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை மீறி பேசின நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன், என்ன கழுத்தை பிடிச்சு வெளிய அனுப்புவானா? இதுக்கு மேல நான் இங்க இருக்கணுமா? வேண்டாம், நான் இங்க இருந்து போயிடுறேன். போ, இங்க கண்ணு முன்னால நிக்காம எங்கயாவது போய் தொலை. அப்பதான் இந்த வீடு நிம்மதியா இருக்கும். என்னால இந்த வீட்ல நிம்மதி இல்லையா? இந்த வீட்ல நிம்மதி கெட்டு போனதுக்கு காரணமே உன்னாலதான். என்னைக்கு அந்த சக்தியை நீ இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தியோ அன்னைக்கு போச்சு இந்த வீட்டுல நிம்மதி. உன்னாலதான் தன தன அத்த அழுதுகிட்டே இருக்காங்க. பெத்த புள்ள தான் பக்கம் இல்லாம போயிடுவானோன்னு பயந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீ அந்த சக்தியை டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்ல தெரியுமா? ஏ, போது, நிறுத்து. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசின உன்னை அடிச்சு சாவடிச்சிருவேன். டேய், எதுக்குட அவ மேல கோபப்படுற? அவன் அப்படி தப்பா கேட்டா? நம்ம குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தது அந்த சக்தி தான். அவளை டைவர்ஸ் பண்ணி தொலைன்னு சொன்னா அதை எதுக்குட பண்ண மாட்டேங்கிற? அம்மா, நீங்க புரியாம பேசாதீங்கம்மா. நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான். இவளாலதான் நம்ம குடும்பத்தோட நிம்மதியே கெட்டு போச்சுமா? உங்க மேல கொலப்படி விழுந்துச்சு, அதுக்கு காரணமே இவதாமா? அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. வெற்றி, ஓ அம்மா மேல கொலப்பழி விழுந்ததுக்கு என் பொண்ணா காரணம்? இப்படி எல்லாம் அபாண்டமா பழி போடுறியே, உனக்கு இதெல்லாம் சொல்ல வாய் கூசல? என்ன அண்ணி, இவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறீங்க? ஹலோ, சும்மா சீன் போடாதீங்க. உங்க பொண்ணு பூஜா ஒண்ணு நல்லவ கிடையாது. இவ செஞ்ச எல்லா அயோக்கியத்தனத்தையும் நான் ஒண்ணு விடாம நிரூபிச்சு காமிக்கிறேன். அம்மா, இன்னும் ஒரு வாரம் பொறுங்கம்மா. அந்த ஒரு வாரத்துக்குள்ள இவளோட சுயரூபத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க விஷத்தை குடிங்க, இல்ல என்னமோ பண்ணுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.